எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நான்காவது நாளாக இன்றும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. லண்டனில் இந்திய ஜனநாயகம் குறித்து ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்தின் மையப்பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பினர். மக்களவையில் அதானி குழுமம் மற்றும் இதர விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். அவர்களைத் தொடர்ந்து காங்கிரஸ், திமுக மற்றும் இதர எதிர்க்கட்சியினர் அவையின் மையப்பகுதிக்கு சென்று அதானி குழும பிரச்சினை குறித்து கோஷங்களை எழுப்பினர். இதனிடையே ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆளும் கட்சியின் எதிர்கோஷங்களை எழுப்பினர். அவையில் அமைதியை நாட்ட எடுத்த முயற்சிகள் பயனளிக்காத காரணத்தால் அவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். அமளிகளுக்கு இடையே முப்படை தளபதிகளின் அதிகாரங்கள் குறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய்பட் தாக்கல் செய்தார். இதே நிலை மாநிலங்களவையிலும் நீடித்ததால் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக தெரிவித்தாா்.